பிரம்மாண்டமா ஒரு சிலையை பார்க்கவே நாங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்ற மாதிரி ஒரு இதா. வெகு விரைவில் எடுப்போம். பயங்கர காடா இருக்கு, முன்னாலும் பயம் முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாதனைக்கு வந்து நிற்கிறோம் என்ன. மாதனைக்கு காளி கோயில் உண்டு இல்லை, இந்த சிலையை காட்டுறதுக்காண்டி தான் மெயினாக வந்தது என்ன. சூப்பரான ஒரு சிலை. நான் முதலே ஒரு நாள் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு வீடியோலையும் பதிவிடணும் பண்ணச்சு. நான் உள்ளுக கோயிலுக்குள்ளே போயில இதில் நின்று இந்த சிலையை காட்டி போட்டு நாங்கள் வேறு அறிவிலாக போகிறோம் என்ன. கதையங்க ஒன் பாயுதான் தேரையாக தான் வீடியோ எடுத்து ஒன்றுங்க தான் இந்த மௌனம் அணிக்கிறா பசிக்கலவளோடக்கு என்ன வேணும். நாங்கள் அந்த இலவச அரிசி கொடுத்தான்னு சொன்னமே, அந்த இலவச அரிசி அதை இந்த ஆபீஸுக்கு தான் வந்து நாங்கள் சரியோ. அப்போ நான் இதில் நின்றுதானே இதை போட்டோ எடுத்துட்டு வீட்டவனுக்கு காட்டணும் இல்லை பெரிய சிலடாக்கு. ஒரு நாள் இப்போ வீடியோ எடுப்போம்னு சொல்லி சூப்பராக செதுக்கி கிடாக்கு என்ன பிரம்மாண்டமான சிலை. என்ன நினைக்கிறீ சிலையை பார்த்து இன்னும் வயிற்று வளர்க்கணும் இல்லை. 10 கிலோ எங்களை, 10 கிலோ அக்காவை, 10 கிலோ 20 கிலோ அரிசி. நல்ல பெருசு. நான் ஆஞ்சநேயர் சிலை பார்த்தேன்னா அது அங்க மருதநாள் மடத்துல இருக்கு. இங்க எங்கண்ட ஊருக்குள்ள என்ன வரே முறை இருக்கோ தெரியா. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறோம். எங்கட பருத்துரைக்கு நல்ல பிரம்மாண்டமா தம்பி இருக்க கூட்டிக்கணும் காத்தணும். நாங்கள் வந்து இந்த விடிய காலம் வந்து எல்லாம் தெரிஞ்சாங்க. ஒரு கண்ணுண்டா அப்படித்தானே அயல் ஒரு கண்ணுண்டா. ரைட்டு 7 மணிக்கு வந்து போக வேணுமே நான் இடம் தெரியாதுக்குள்ள மாதனைக்கு வந்து. அப்போ நான் 6 மணிக்கு எழும்பிது முத்தமெல்லாம் கூட்டி போட்டு தேரகா வந்து எழுப்பி விட்டது. 6:30 போய் தட்டு நான் எழும்பி வலுக்கிடண்டேன் போட்டு நான் சரி அரைவாசி முத்தம் கூட்டிட்டு தான் வந்து எழுப்பினான். அப்புறம் திருப்பி போய் மிச்ச முத்தத்தையும் கூட்டிட்டு நான் குளிக்காம போயிடுறேன் நாலு எழும்பியில. அப்புறம் அதுக்கு அப்புறம் தான் வந்து இவா எழும்பினவா அதுலேருந்து 2 பேரும் 7 மணிக்கு பிளான் பண்ணி 7:10 தான் வந்துனாங்களேன். வந்து இடம் தேடி பிடிச்சி அங்கே எல்லாம் கலைச்சி விழுந்து போகிறோம். அந்த ஆளே வந்து எங்களை கூட்டி கொண்டு போயிட்டேன்னு தனி ஞாயிறு தான் நினைத்துருவா. என்ன செய்யற வேலையாண்டு வந்து அவளுக்கிட்ட தானே வேணும். 7 மணிக்கு வாரக்கு பிள்ளை 6:50 எழுப்பி விட்டது. சரி நான் 6:30 எழுப்பினேன், நீ எழும்பினது 6:50. நீ இப்படி என்ன செய்ய போகிறோம். அப்படியே நாங்கள் நான் வீட்டை பிறந்தா வந்து கருத்துறைக்கு போய் மீன் பண்ணி இன்னைக்கு ஒரு கறி காய்ச்ச போகிறோம் என்ன. அப்ப போய் சனிக்கிழமை அடையா. அப்ப நாங்கள் இதுக்கு மாதனைக்கு உள்ள கோயிலை காட்டி கொண்டு போவோமே. அப்ப அப்படியே மாதனை கோயில்களின் சங்கமம் என்ற ஒரு காணொலியை போட்டு ரைட். அப்ப அப்படி ஒரு காணொலி இன்னைக்கு இரவுக்கு வருவேன். ரைட். அப்ப அப்படி வெளுக்கிடுவோமே. சரி உண்மைக்குமே வந்து இந்த சிலையை பார்க்க ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வருது. என்ன சொல்ற இந்த அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருக்குதுன்னு. நாங்கள் வெளியில வந்து கதைச்சு வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு மைக் கொண்டு வந்ததால இல்லாட்டி இதுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு இருப்போம். இல்லாட்டி காத்தோட கலந்த மாதிரியான ஒரு கடுமையான குரல் கொண்டு வந்திருக்குன்னு. இந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்பளிப்பா கொடுத்திருக்கணும் டாக்டர் பா கிருபாகரன் லண்டன், திரு ஆ முரளிதரன் லண்டன், திரு இ காண்டீபன் 2018 அன்பளிப்பா செய்திருக்கணும். இந்த கோயில் வந்து கும்பிடுறாக்களுக்கு ஒரு வரப்பிரசவம் தான். இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு சிலையை பார்க்கவே நாங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்ற மாதிரி ஒரு இதா இருக்கு. கோயில் பூட்டி இருக்குதான், உள்ளுக்கு போகலாமும் தெரியல. நான் பொதுவா இதோ எல்லாம் நாங்கள் கலைச்சு போட்டு தான் எடுக்கிறோம். அப்ப நாங்க உள்ளுக்கோ எடுக்கிறதுக்கு வந்து கொமிஷன் நடக்கும். அதனால வந்து நாங்க வெளியாளைய நின்று கலைச்சு போறோம். வெளியாளைய நின்று வந்ததுக்கு என்ன பூட்டி கிடக்கு உள்ளுக்குள்ள தனியும் போலாம் வந்துரு. இப்ப நல்லூருக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்குது.
ஒரு டைம் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் போகலாம் வெள்ளிக்கிழமையை தவிர. நாங்களும் ஒரு நாள் உன்னோட போயிட்டு வழியில தான் கும்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை போய் தனியாக தான் உள்ளுக்க சுற்றி கும்பிட்டேன். ஒரு நாளுமே வீட்டுக்காரோட சேர்ந்து போய் கும்பிடவே இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு, அது மாதிரி இரு இதுக்கும் இருக்கலாமோ இல்லையோ தெரியா. வெளியிலான திருநீர் வச்சிருக்கணும், கும்பிட்டு அப்படியே திருநீரையும் பூசிட்டு போவோம். வந்ததுக்கு சரி, அப்படியே வந்து எங்கே போவோம் இனிமே? மாதனைக்கு இன்னுமே ரெண்டு மூணு கோவில்கள் பார்த்துட்டு வந்தேன் நாங்கள். அப்போ எல்லா கோயிலுக்குமே வந்து கூடுதலாக நாங்கள் முதன் முறையாக தான் போகிறோம். என்ன பக்கத்துலன்னு இருக்கிறோம், ஆனால் என்னென்னு சொன்னால் அந்த ஒழுங்கு பாதைகளுக்கெல்லாம் தனியாக வரவும் பயன்தானே. அப்போ கூடுதலாக வாரில்லை இந்த கோவில்களுக்கு. அப்போ வந்த இடத்துல அப்படியே வணங்கிட்டு அப்படியே போவோம் நேரேன்னு. பார்த்தீங்கள்தான், நாங்கள் சைக்கிளில் தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கங்கே கோயில்களை காணக்கூடிய மாதிரி இருக்கிற நிறைய கோயில்கள் இந்த மாதனைக்கே இருக்குது. இந்த பாதைய பாத்தீங்கன்னா பயங்கர காடா இருக்கு. உண்மையான பயம் இல்லையோ? இதாலையோ அம்மா அடிக்கடி இறங்கி அடிக்கடி ஏறி சரியான காட்டு பாதை தான். நீ எழுப்பாம தனியா வந்திருந்தேன் சரியா கஷ்டப்பட்டிருப்பேன். இருந்திருக்கும் ஓ குடியிருப்புகள் கூட இல்ல இந்த மாதனைகள் எல்லாமே இந்த சுத்தமாக்கப்படாத பத்தைகளா தானே இருக்குது. மருங்கட்டேன் இதாலயும் நாங்க வந்த நாங்கள் வேற பாதை போல இருக்கு. அதான் பாத்தேன் முதல்ல கொஞ்சம் ஓடக்கூடிய மாதிரி இருந்ததான் ரோட்டுக்கு வந்துட்டோம் பத்திய. ஓ இனிமே வந்து ரோட்டுக்கு வந்தாச்சு. வீடுகளா தானே இருக்கும் கூடுதலா ஒரு கொஞ்சம் இடத்துக்கு தான். நாங்களாம் நான் முதல் வந்து சரியான தூரம் போல இருக்குண்ணா. எல்லோரும் நான் இன்னைக்கு இது கடிச்சாக்காத சரி கிறிஸ்து வரசராலயம் பார்த்துட்டு போ. ஆ பார்த்துப்போம். கிறிஸ்து அரசர் ஆலயம் இங்க இருக்கு, பாத்துட்டு போக வேண்டிட்டு வேண்டாம் வாண்டிட்டு திரும்ப போறோம். நேரம் போய் கொண்டிருக்குது. இது வீரபத்ரர் கோயில் ஒழுங்க. அப்படியே வந்து நாங்கள் நேர போவோமா? இங்காலுமே வந்து பாத்தீங்கன்னா கோவில் தான். நீங்களே நடந்து போறீங்க ஓடே நாகிறாங்க அவ நடந்து நல்ல சைக்கிள் என்ன நானே கிளவிய போட்டு எடுப்பாங்க விரைவில் எடுப்போம். வீட்டம் வந்து ஒரு பைக் கூட இல்ல, அவங்களுக்கு பழகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படியே வந்துதான் இந்த வாட்டர் சப்ளை. அதோ நேஷனல் வாட்டர் சப்ளைன்றது தேசிய நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை. நிறைய இடங்கள்ல இருந்தெல்லாம் இங்க வார வேணும். ஆனா இங்க இந்த கிராமக்கோட்டிலேயே வந்துட்டு இதுக்கான பாதை வந்து இது வந்து போட்டுக்கிறாங்க. அப்ப ஈஸியா வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே வந்து இங்காலுமே வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. பருத்துறைக்கு உண்டான சிறப்பு வந்து பனைவளம், பனைகளால சூழப்பட்டு இருக்கு. தாரக வந்து களைச்சு போனாலும் சோடா வண்டி கொடுக்குற கால் பண்ணிக்கிறது கிடையாது. தெரியும்
ஏன் பெப்சி வேண்டாம், மிரண்டா தான் இல்லை, நெக்டோ மிரண்டா. மாம்பழம் முழுத்து போட்டு மாம்பழம் ஐயா அந்த பேர் வைக்க முடியாம என்ன இல்லையா அது நான் குடிச்சிட்டேன் அப்பா சீனி போட்டு தர, அதுக்கு நான் குடிக்காம வந்தாச்சு. எனக்கு நல்ல வடையா தான் சீனி போட்டு ஆடிதாங்க. அப்புறம் இங்க இங்க வந்த இடத்துல சேர்த்து முடிச்சது எனக்கு காணும். நாங்க உனக்கு தான் பண்றியா நினைக்கிறேன். சரிப்பா வீட்டை போக மாட்டியா? சரி ஓகே. அப்படியே வந்து நாங்கள் வீட்டை வந்து சமைச்சு கொண்டு அப்பாவுக்கும் சாப்பாடு கொண்டு குடுத்துட்டு இப்ப நாங்கள் வந்து சாப்பிட போறோம். இந்த காணொலி எப்படி இருந்தோம்னு சொல்லி கொண்டு கருத்தை சொல்லுங்கள். இதோட வந்து நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நாளைய தினம் மற்றும் ஒரு சிறந்த காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களோட பிரச்சனை கொடுத்துக்கோங்க.